வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்னோட மாடி தோட்டத்தோட அப்டேட்ஸை பார்க்க போகிறோம். என்னோட மாடி தோட்டத்தில் நான் விதைகள் நட்டிருந்தேன். அதில் வந்து காராமணி விதையும் பூசணிக்காய் விதையும் வந்து ஒரு வாரத்திலேயே வந்து செடிகள் வந்துடுச்சு. மற்ற விதைகள் வந்து இன்னும் வரலை. அது வந்து மேபி இன்னும் கொஞ்ச நாள் ஆகும், இன்னொரு வீக் ஆகும். மற்ற அவரை செடி, பாவக்காய் செடி, சொரக்காய் செடி வந்து ஒரு 2 வீக்ஸில் வந்து ஸ்ப்ரவுட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன விதைகளாக இருக்கிறது வந்து 2 to 3 days, கொஞ்சம் பெரிய விதைகள் ஒரு 1 week 10 days, அண்ட் ரொம்ப பெரிய விதைகள் வந்து வரதுக்கு வந்து ஒரு 15 நாள் ஆகும். விதையோட சைஸை பொறுத்து அது வந்து ஸ்ப்ரவுட்டிங் டைம் வந்து அதிக நாள் ஆகும். ஸோ என்னுடைய எல்லா விதைகளும் வந்து ஒரு 2 weeks செடிகளாக மாறிடுச்சு. எல்லாத்துலேயுமே வந்து 2 இலை வந்துட்டு ரொம்ப அழகாக வந்து தோட்டம் வந்து ரெடியாக ஆரம்பிச்சிடுச்சு. என்னுடைய செடிகள்லாம் 1 மாதம் கழித்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக பெருசாக வந்துடுச்சு. காராமணிக்காயோட செடிகள், பூசணிக்காயோட செடிகள், அப்புறம் வந்து அவரைக்காயோட செடிகள், பாவக்காயோட செடிகள், சொரக்காயோட செடிகள், எல்லா செடிகளும் வந்து அழகாக வந்து வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் வெங்காய விதைகளையும் பாலக்கீரை விதைகளையும் நட்டிருக்கேன். அதோடு சேர்த்து மற்ற விதைகளும் வந்து நல்லா வந்து செடிகளாக மாறி அழகாக வந்து மாடி தோட்டம் வந்து குட்டி வந்து தோட்டம் பெரிய தோட்டமாக போகுது. ஃப்யூச்சரில் வந்து இதில் வந்த பூக்களையும் அதில் வந்த காய்களையும் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.